ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டனி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? மாதம்பட்டி சார், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் சார் செய்த ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறீங்க. இதில் வந்துட்டு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணதை போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாங்க. ரசசாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே இல்லைங்க இந்த சைட் டிஷ் போடுறதுக்கு. இதுக்காக ஒரு மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். எண்ணெய் மசாலா அப்படின்னா ஒரு கடாயை நான் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணதை போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா இங்கேருந்து வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு இங்கேருந்து வரணுங்க. இதை வந்து ஏற்கனவே அந்த சார் ரெடி பண்ணி வச்சுப்பாரான் டிஷ்ஷுங்க ரெடி பண்ணும்போது. இதில் வந்துட்டு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் அடுத்து ஜீரகத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வர்றது மாதிரி நல்லா வதக்கி இதை ரெடி பண்ணி வைக்கணுங்க. நல்லா கிண்டிடலாம். கிண்டிட்டு ஒரு கிரேவி பதம் வர்றது மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுப்போங்க. அதோட நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருந்தோம் பாருங்கள், அதில் எடுத்து இந்த கிரேவி எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, சிக்கன் 65 போன்லெஸ் வாங்கி நம்ம செய்து வச்சுக்கணுங்க. நான் ஏற்கனவே செய்து வச்சுட்டேன், அந்த வீடியோ நான் எடுக்கலைங்க. நான் இதை வந்துட்டு அந்த கிரேவியோடைய போட்டு நல்லா இங்கேருந்து வந்து கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து விட்டுக்கிட்டு அந்த கிரேவியும் இந்த சிக்கன் 65 ஒன்றா மிங்கிளாகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பொடி இருக்குது பாருங்கள், அந்த இட்லி பொடியை நமக்கு தேவையான அளவு நல்லா தூவி விட்டுக்கலாங்க. அவரே நெய்யை உருக்கி ஊற்றினாருங்க. நானும் நெய்யை உருக்குன்னு சொல்லி பார்க்கணுங்க, அதை எடுக்க முடியலங்க. அதனால் ஸ்பூன்லேயே எடுத்து போட்டுட்டேங்க. நமக்கு தேவையான அளவு நெய்யை இங்கேருந்து போட்டு அந்த ஹீட்லேயே உருகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா இங்கேருந்து கலந்து விட்டு அந்த நெய் வந்துட்டு அந்த சிக்கன் 65 நல்லா கலந்து வர்றது மாதிரி போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அவர் கொத்தமல்லி போட்டாருங்க. நான் வந்து கருவேப்பிலை தாங்க போட்டேன், ஏன்னா அன்றைக்கிங்க என்கிட்ட வந்து கொத்தமல்லி இல்லைங்க. சாதம் வந்துட்டு சாப்பாடு தம்பிங்களுக்கு இங்கேருந்து வந்து போட்டு கொடுத்துட்லாங்க. அன்றைக்கிங்க நான் என்ன செஞ்சேன் அப்படின்னாக்க, முள்ளங்கி சாம்பார் தாங்க நான் செஞ்சேன். அந்த முள்ளங்கி சாம்பாருக்கும் இந்த நெய்ப்பொடி கோழிக்கும் அடடடடா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இந்த கிரெடிட் ஃபுல்லாக எல்லாமே ரங்கராஜ் சாருக்கு தாங்க இங்கேருந்து சேரணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனாக்க ஆண்டனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.